வெல்கம் டு சென்னை கெஃபே. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஹெல்தியான லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லெமன் ஒன்று, தக்காளி ஒன்று, ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அரை பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 கப் பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த பவுடரெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளியும் சேர்த்து வேக வச்சு இந்த தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சின்னதாக 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நீங்கள் உப்பு இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் புளியணும். நான் லெமன் ஏற்கனவே சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 லெமனையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சிம்பிளான ஹெல்தியான லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.